Hello guys, welcome to the channel and the video. Naam naam Suresh. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா R15M and R15V4 ஓட மொபைல் ஓட எப்படி fix பண்றது, அதுவும் சார்ஜரோட எப்படி fix பண்றதுன்னு தான் நாம பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அண்ட் தென் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னாச்சும் டவுட்ஸ்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அடி பாட்டமை அது வந்து பார்த்தீங்கன்னா நான் போல்ட் போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடியில் இங்கே ஒரு போல்ட்டு, இங்கே ஒரு போல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அதை இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு இந்த போல்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு இந்த கேப்புக்குள்ளே வச்சு நீங்கள் சொல்லலாம். பட் அது வந்து ரொம்ப கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும் தான் நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எப்படி செட் பண்ணணுன்னு தோணுதோ நீங்கள் அப்படி செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் செட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணால் நம்மளுக்கு தேவை வந்து நம்ம வண்டியிலே கொடுத்துருக்க இந்த ஸ்பேனர் நம்மளுக்கு தேவை. இந்த ஸ்பேனரில் வந்து நீங்கள் இதை எடுத்துகிட்டு இந்த இங்கே ஒரு லாக் இருக்கும், இங்கே அடியில் தான் இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும், இந்த இடத்துல இந்த லாக் இருக்கும். இந்த லாக் இந்த லாக்கை வந்து நீங்கள் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லாக் இப்படி உள்ளே போகும். இங்கே இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக் இருக்கும், இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக் இருக்கும். இந்த லாக்கை வந்து இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இந்த இதே இந்த இந்த பாட்டமே வச்சு இந்த இடத்துல வந்து அதை இப்படி நீங்கள் லைட்டாக இப்படி இது பண்ணிங்கன்னா அது மேலே இப்படி வெளியே வரும், அந்த லாக் இப்படி வெளியே வந்துடும். இந்த லாக்கு வந்துடும், இந்த லாக் இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த இதோட வேலையே பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நீங்கள் உள்ளே இப்படி அழுத்துனீங்கன்னா இப்படி லாக் ஆயிரும், இப்படி உள்ளே லாக் ஆயிரும். மறுபடியும் வந்து இது உள்ளே இதிலே இந்த ஸ்பேனர்லேயே இப்படி வச்சு அழுத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். இதுதான் இதோட லாக் டைப்பு. இந்த லாக் டைப் இதை இதை ஒன்று எடுத்துடணும். இல்லை இங்கே கீழே ஒன்று இருக்கிறத மறுபடியும் எடுத்துடணும், இங்கே கீழே இருக்கிறத எடுத்துடணும். கீழே இருக்கிறத எடுத்துட்டிங்கன்னா மேலே முடிஞ்சிருச்சு. ரெண்டு லாக்கையும் பத்திரமாக தொலைக்காமல் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த பார்ட்டை வந்து வெளியே வந்துடும் டக்குன்னு. இந்த பாட்டு வந்து இந்த இந்த இடத்துல ஒரு லாக் வரும் இங்கே சென்டரில், அந்த லாக்கை வந்து பார்த்து நீங்கள் சேஃபாக இழுத்துனீங்கன்னா வெளியே வந்துடும். வெளியே வந்தோன்னா அந்த பாட்டு வந்து பத்திரமாக தூக்கி வச்சுருங்க. இப்போ எதில் இதை ஃபிட் பண்ணணுன்னா இந்த இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர் தான் நம்மளுக்கு சார்ஜோட ஒயரு, சார்ஜ் கனெக்ட் பண்ணுற ஒயரு. இது சும்மா இந்த மேலே வந்து டம்மி மூடி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மூடி நீங்கள் தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது தான் ப்ளஸ்ஸு, இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் மைனஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டரு நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த மொபைல் ஹோல்டரு இந்த மொபைல் ஹோல்டரோட ஒயர் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல விட்டுருக்கோம். நான் இந்த இடத்துல நம்ம விட்டுருக்கோம் இந்த ஒயரை. இந்த இந்த ஒயரை வந்து நீங்கள் ஸ்ட்ரிப்பர் வச்சு யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா லென்த்தாக இப்படி கொஞ்சம் நல்லா லென்த்தாக வந்து ஒயரை அந்த கம்பி வந்து வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து ரெட் கலரில் இருக்கிறது இந்த ரெட் கலரு ரெட் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, ஸோ அதனால் இதில் வந்து ரெட்டு ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெட்டு வந்து இதில் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும் ஒயரை. இந்த டைப்லேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா நீங்கள் சுற்றி விட்டு போட்டாங்க உள்ளே போகும். ரெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மைனஸு. மைனஸ் இது நீங்கள் இப்படி பண்ணி இது ஒரு ஆஃப் இதில் இப்படி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மூடியை எடுத்து அதோட இதை இந்த லாக்கை வந்து பார்த்து கரெக்டாக இப்படி வச்சு இப்படி மூடிடணும். இப்படி மூடினீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதாகிடும். நீங்கள் கீ ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சாவி வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணோன்னா எனக்கு அதை உள்ளே சார்ஜர் கனெக்ட் ஆகிடுச்சு, ப்ளூ கலர் லைட் எரியுது. ஓகேவா, இவ்வளோ தான் நம்ம கனெக்ட் பண்ணோம், இவ்வளோ தான் வேலை. சார்ஜர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோனாலே நம்மளுக்கு இவ்வளோ தான் ஒர்க்கே வந்து மொபைல் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா. நீங்கள் இந்த சார்ஜரில் போபோ எந்த சார்ஜர் வாங்கினாலுமே ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஒயர் தான் வரும். அது நீங்கள் டைரெக்டாக வந்து பேட்டரி கூட வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா நீங்கள் கீ ஆஃப் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஏறிக்கிட்டே இருந்தால் உங்கள் பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜருக்குனே கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து சார்ஜர் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கீ ஆனில் இருக்குது. இப்போ பாருங்கள் நான் ஆன் பண்ணுறேன், சார்ஜர் ஆனில் இருக்குது. பட் வந்து நான் கீ ஆஃப் பண்ணேன்னா
ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு சப்ளை வரல, கீ ஆஃப் பண்ணால் கீ ஆன் பண்ணால் உடனே சப்ளை வருது. நீங்கள் இதில் மட்டும் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கமோ நீங்கள் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம், வேணுங்கமோ சார்ஜர் ஹோல்ட் பண்ணிக்கலாம், நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மெயினாக இன்னொன்று என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதில் வந்து பத்திரமா டேப் அடிச்சிடணும். வயர் ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு மேலேயே டேப் அடிச்சிடுங்க. உள்ளே வந்து வாட்டர் எதுவும் இறங்காமல் இருக்கிறதுக்காக, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்காக டேப் நம்ம யூஸ் பண்ணி டேப் பண்ணிடலாம். இதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், ப்ரௌனுக்கு வந்து ரெட்டு கொடுக்கணும், பிளாக்குக்கு வந்து பிளாக்கு மைனஸ் அதிலே கொடுத்துடணும். இது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிடணும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். டேப் வந்து நல்லா கொஞ்சம் ஹெவியாக ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆனாலும் வந்து இதாகாது. நல்லா இப்படி டேப் அடிச்சுட்டு கட் பண்ணிடலாம். டேப் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா மறுபடியும் நீங்கள் உள்ளே இந்த இதை வந்து ஒயரிங்லாம் நீங்கள் இதாக கரெக்டாக இது மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த இந்த இதோட இந்த ஒயரையும் வந்து உள்ளே வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. உள்ளே வச்சிட்டிங்கன்னா அது பட்டுக்கு கரெக்டாக உட்காந்துக்கும். இப்போ மேலே வந்து அதோட எடுத்து அதோட மூடி எடுத்து நீங்கள் மூடிடுங்க. சின்ன பையன் மூடிட்டு நீங்கள் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணி நம்ம இதை இங்கே ஜாயின் பண்ணி வச்சுருக்கு. நம்ம இதில் யூஎஸ்பி வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ கீ ஆன் பண்ணோம்னா நம்மளுக்கு சார்ஜ் ஏறுது பாருங்கள். கீ ஆன் பண்ணும் சார்ஜ் ஏறுது உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். கீ ஆன் பண்ணோன்னு சார்ஜ் உங்களுக்கு ஏறுது. ஸோ அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ. இவ்வளோதான், சிம்பிள் தான், ரொம்ப ஒன்றும் இது வந்து டஃப்லாம் இல்லை கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது நம்மளே கனெக்ட் பண்ணலாம். இப்போ கீ ஆஃப் பண்ணோன்னு பாருங்கள், ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் ஏறல, ஆஃப் ஆயிடுச்சு. பட் நான் மறுபடியும் இப்போ கீ ஆன் பண்ணுறேன், சார்ஜ் ஏறுது. கீ ஆஃப் பண்ணுறேன், சார்ஜ் ஏறல, ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இது. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்துருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னாச்சு டவுட்ஸ்னால் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சுரேஷ்.